Hi friends, நான் உங்கள் அனிதா. இன்றைக்கு நாங்க எண்ணெய் சேர்க்காமல் சுவையான வாழைக்காய் பால்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கடா, தயவு செய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. தேவையான பொருட்கள்: 5 வாழைக்காய், 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால், 1 மீடியம் சைஸ் பொம்பே வெங்காயம் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 1 நெட்டு கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 பச்சை மிளகாய் துண்டுகளாக வெட்டியது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணிப்பால், கல் உப்பு சிறிதளவு. வாழைக்காயை எப்படி தோல் நீக்கி வெட்டுறதுண்டு பார்ப்போம். இப்படி இழுத்திங்கண்டா வாழைக்காடை தோல் வந்துடும். இந்த துண்டுகளையும் இப்படி வெட்டி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தோலையும் மேல் தோலையும் இப்போ இந்த அடிப்பக்கத்தை வெட்டி விடுங்க. இது இந்த மேல் தோலை தான் நான் வெட்டி எடுத்தினேன். இப்போ நீங்கள் வாழைக்காடை இந்த இதை மொத்தமான தோல் ஒன்று இருக்கும் முள்ளுக்கு, அதை இப்படி வெட்டி கொள்ளுங்க. இதை நாங்கள் வீச தேவையில்லை. இதில் நாங்கள் வாழைக்காய் தோல் சுண்டல் செய்யலாம். இதை நான் தண்ணியில் போட்டுக்கொள்கிறேன். இதுதான் நாங்கள் பால் கறிக்கு எடுக்க போகிற பகுதி. இதை ரெண்டாக வெட்டி கொள்ளுங்க. வெட்டி நான் இன்னும் ஒரு டிஷ்ஷில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் வெட்டி போட போகிறேன் துண்டுகளாக. இதே போல் நீங்கள் மற்ற வாழைக்காய்களையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல வெட்டி வைத்திருக்கிற வாழைக்காயை சேர்க்கிறேன். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்க்கிறேன். கறிவேப்பிலை சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். மஞ்சள் தூளை சேர்க்கிறேன். இப்போ தண்ணிப்பாலை சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியத்தில் வைத்து வாழைக்காய் நன்றாக அவிந்து வரும் வரை கொதிக்க விடுங்க. இப்போ நான் இதில் வெந்தயத்தை சேர்க்கிறேன்.
இதை மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வாழைக்காய் நன்றாக அவிந்து விட்டதா என்று செக் பண்ணி பார்ப்போம். வாழைக்காய் நன்றாக அவிந்து விட்டது. நாங்கள் இப்போ கெட்டியான தேங்காய் பாலை சேர்ப்போம். இதை ஒரு நிமிடம் கொதிக்க விட்டு நான் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். சுவையான வாழைக்காய் பால் கறி தயாராகிவிட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.